வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் பிரதான வீதியில் அமைந்துள்ள கடைகள் தீ விபத்தின் காரணமாக முற்றாக சேதமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவி வருகின்ற மழையுடனான காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வள்ளிப்புணம் காளிகோவிலடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞன் ஒருவர் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். வவுனியா நைனாமடு பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 6 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புளியங்குளம் நைனமடு பகுதியில் வெற்றுக்காணி ஒன்றில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 6 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மரக்கம்பளை, ஓமந்தை, நெடுங்கேணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் அடையாளம் தெரிவித்துள்ளனர். அத்துடன் புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்திய பூஜை பொருட்கள், மண்வெட்டி போன்றவற்றையும், மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி ஆகிய வாகனங்களையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவழி இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களால் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகள் தொடர்பில் உண்மை நிலையினை வெளிப்படுத்துமாறு வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களால் வவுனியாவில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வவுனியா கந்தசாமி கோவில் வழிபாடுகளில் ஈடுபட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்கள் பேரணியாக தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் பகுதிக்கு சென்றடைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுவிஸ் உதவும் கரங்கள் அமைப்பின் அனுசரணையுடன் 70 மாவீரர்களின் குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று வந்து இந்த தாய்மார்களுக்கும் அதாவது மாவீரர் பெற்றோர்களுக்கும் அடுத்தது இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்குமான உலர் உணவுப் பொதிகளை வந்து உறவுகளுக்கு கையெடுப்போம் சுவிஸ் என்ற கஜனா ஊடாக இங்கே வழங்கி வைக்கப்பட்டது. அதில் நாங்கள் இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம் என்றால், அரசன் ஆண்டாலும் ஆண்டி ஆண்டாலும் தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. அமெரிக்க, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவிலால் தான் பாதுகாப்பான சுதந்திரமான தீர்வை தமிழர்களுக்கு கிடைக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் திட்டம் எதுவும் இல்லை. இவர்கள் நோக்கம் தமிழர்களுக்கு நல்ல தீர்வு வரக்கூடாது என்பதே. 20 லட்சம் புலம்பெயர் தமிழர்கள், புத்திஜீவிகள், தனவந்தர்கள் தாயகம் வந்தால் சம்பந்தன், சுமந்திரன் ஆகியோரின் அரசியல் எதிர்காலம் முற்றுப்பெறும். டிஎன்ஏ ஒருபோதும் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை எடுக்க முயற்சி எடுக்கப் போவது இல்லை. இப்படி அவர்கள் தீர்வு பற்றி கதைப்பது மிகச்சிறந்த நாடகம் மாத்திரமே. இறுதியாக இந்தியாவுக்கு வெள்ளைக்காரர்கள் சுதந்திரம் கொடுத்த போது மொழி ரீதியாகத்தான் மாநிலங்களை உருவாக்கினார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு மொழி ரீதியாக கட்டாயம் இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் 1009வது நாள் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முடிவோடு நல்ல இதாகவும் கிடைக்கணும் என்று நாங்கள் இன்றைக்கு கந்தசாமி கோயிலில் போய் தேங்காய் உடைச்சி இந்த தாய்மார்கள் வழிபட்டு கொண்டு வந்தோம். நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் இந்த தாய்மார்களுக்கு உலர் உணவு பொதி, மாவீரர் பெற்றோர் தாய்மாருக்கும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தாய்மாருக்கும் நாங்கள் இன்றைக்கு இந்த உலர் உணவு உறவுகளுக்கு கை கொடுப்போம் என்ற சுவிஸ் அமைப்பினர் இன்றைக்கு இந்த தாய்மார்களுக்காக இந்த உலர் உணவை வழங்க சொல்லி தந்திருக்கணும். நாங்கள் இன்றைக்கு இந்த தாய் மாவீரர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் காணாமலாக்கப்பட்ட தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் நாங்கள் இன்றைக்கு வழங்கி வைக்க போகிறோம். நாட்டில் இனங்களுக்கிடையிலான சமாதானத்தை வலியுறுத்தி ஜாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் வரையிலான நடைப்பயணம் படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இனங்களுக்கிடையிலான சமாதானத்தை வலியுறுத்தி ஜாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் வரையிலான நடைப்பயணம் படையினரால் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஜாழ்ப்பாணம் நைனாத்தீவில் அமைந்துள்ள நாகா விகாரையில் ஆரம்பமான நடைப்பயணம் கதிர்காமத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நடைப்பயணத்தை முன்னெடுத்து வருகின்ற படையினர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடன் வாழும் வகையில் இந்த பயணத்தை முன்னெடுக்கின்றோம். நாட்டின் கடமைகளை பொறுப்பு ஏற்றுள்ள ஜனாதிபதி நாட்டில் உள்ள அனைத்து இனங்களும் சமாதானத்துடன் வாழும் வகையில் செயற்படுவார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அந்த வகையில் அனைத்து இன மத மக்களும் சமாதானத்துடன் ஒற்றுமையாக வாழ்வதற்காக பிரார்த்திக்கின்றோம் என தெரிவித்தார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் வள்ளிப்புணம் காளிகோவிலடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞன் ஒருவன் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வள்ளிப்புணம் காளிகோவிலடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உடையார்காட்டு பகுதியிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்று பரந்த நோக்கி சென்று கொண்டிருந்த உந்துருளியும் மோதிக்கொண்டுமையினாலே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விபத்தில் வள்ளிப்புறம் 17 கட்டை பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சந்திரன் ஜீவகுமார் என்ற இளைஞனே பலியாகியுள்ளதாக போலீசார் அடையாளம் தெரிவித்துள்ளனர். அத்துடன் விபத்துக்குள்ளான ஹயஸ் ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஊவா மாகாணத்தின் முன்னாள் கல்வி அமைச்சர் செந்தில் தொண்டமான் தெரிவித்த கருத்தை மீளப்பெறாவிட்டால் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக மலையக இளைஞர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹெட்டனில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மலையக இளைஞர்கள் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த செந்தில் தொண்டமான் மலையக மக்கள் படிக்காதவர்கள் என்றும் அதிகபட்சமாக உயர்திறமே கற்றிருக்கின்றார்கள் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் செந்தில் தொண்டமான் தெரிவித்த கருத்தை மீளப்பெறாவிட்டால் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக மலையக இளைஞர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், திருவாளர் செந்தில் தொண்டமான் அவர்கள் பேசிய உரைவீச்சின் கமைவாக எமது மலையக பிரதேசத்தில் கற்றோர் இல்லை, எல்லாம் படிப்பறிவு அற்றவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அவர் மத்தியில் காணப்படுகின்றது. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நான் சில கருத்துக்களை முன்வைக்கின்றேன். அதன் அடிப்படையில் ஒரு கல்வி அமைச்சராக இருந்த அவர் கல்வி கண் திறக்க வேண்டுமே அன்றி அதற்கு மாறாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. எமது பிரதேசத்தை பொறுத்த மட்டில் நிறைய கல்விமான்கள் இல்லை என்று குறைபாடாக கூறுகின்றார். ஆனால் உண்மையிலுமே அவர் ஒரு தகவலை மறந்துவிட்டார். பதுளை மாவட்டத்திலேயே தான் முதல் 3 பேராசிரியர்கள் இலங்கை போற்றும் அளவுக்கு புகழ் வாய்ந்தவர்கள் காணப்படுகின்றார்கள். அதை அவர் மறந்துவிட்டார். ஆகவே அந்த செய்தியையும் அவருக்கு நினைவு கூறுகின்றோம். அதே போல் இலங்கையினுடைய காணப்படக்கூடிய நிர்வாக சேவைகளில் இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மலையகத்தவர்கள் அந்த போட்டி பரீட்சைகளில் பங்கு பற்றிய பொழுதிலும் சில மாணவர்களையே வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு மலையகத்தில் உள்ளவர்கள் கல்வி கற்றவர்கள் அல்ல அல்லது அதற்கான போட்டிக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பது இதனுடைய நியாயப்பாடு கிடையாது. நம்மளுடைய போராட்டம் என்பது ஏனைய சமூகத்தவரோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் பின்தங்கிய ஒரு போராட்ட குழுவினராகத்தான் காணப்படுகின்றோம். அந்த வகையில் இந்த நிர்வாக சேவையில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புகின்ற பொழுது மலையக பிரதேசத்தினுடைய தனித்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய சில முறைகளை இந்த கல்வி அமைச்சின் ஊடாக மேற்கொள்கின்ற பொழுது எதிர்கால காலகட்டத்தில் இந்த நிர்வாகத்துறை சேவையானது மிகவும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறையாக மாறும். அதனை விடுத்து கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்றும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் கூறுவது இங்கு ஒரு அவர் மூடத்தன்மையை அல்லது ஒரு முட்டாள்தனமான பேச்சாகத்தான் இது கூறக்கூடியதாக இருக்கிறது. எனவே திருவாளர் செந்தில் தொண்டமான் அவர்கள் தாங்கள் அந்த மின்னல் நிகழ்ச்சியில் கூறிய அந்த கருத்துக்களை நேரடியான ஒரு நிகழ்ச்சியினூடாக மீண்டும் அவர் இந்த செய்திகளை வாபஸ் பெற வேண்டும் என்பதை எமது கோரிக்கையாக அமைகின்றது. ஹட்டன் பிரதான வீதியில் அமைந்துள்ள 4 கடைகள் தீ விபத்தின் காரணமாக முற்றாக சேதமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் பிரதான வீதியில் அமைந்துள்ள 4 கடைகள் தீ விபத்தின் காரணமாக முற்றாக சேதமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எரிவாயு சிலிண்டர் ஒன்று தீ பற்றியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எனினும் விபத்திற்கான உரிய காரணம் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் நிலவி வருகின்ற மழையுடனான காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவி வருகின்ற மழையுடனான காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவி வருகின்ற மழையுடனான காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுவதாகவும் வளிமண்டலத்தின் திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மற்றும் பொலனருவி மாவட்டத்திலும் 100 mm அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் ஊவா, சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டி ஆகிய மாவட்டங்களிலும் 75 mm அளவான மழைவீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது.
பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சிஐடியின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சவுந்தரராஜன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வளவுக்கு பிறகும் கூட போதுமான அளவுக்கு உயராத ஒரு நிலை இருக்கிறது. அரசு திரும்ப திரும்ப உபரி ஒகேனக்கல் நீரை இந்த பகுதிக்கு மாற்றுவோம், விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதிலும் உரிய அக்கறை காட்டவில்லை. ஆகவே அவைகள் குறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழில் நெருக்கடி, தொழிலாளர் பாதுகாப்பு, தொழிலாளர் சட்டங்களை திருத்துவது போன்ற விஷயங்களை, குறைந்தபட்ச கூலி 18,000 என்பது போன்ற விஷயங்களை வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி எங்களுடைய அனைத்து இந்திய வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து 10 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த வேலை நிறுத்தத்திலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். ஆகவே அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தவே இந்த போராட்டம். பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பதவிக்காக எதையும் செய்வார்கள் என தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பதவிக்காக எதையும் செய்வார்கள் என தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். மயிலாடும் துறையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பழ நெடுமாறன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவரிடமிருந்து வேறு எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மகாராஷ்டிராவில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இந்தியாவில் ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டியது. இப்போது அதே ராஜபக்சே தன்னுடைய தம்பியை நிறுத்தி குடியரசுத் தலைவராக்கி தானே பிரதமராக வந்து தாழ்ந்து விட்டார். ஆக ராஜபக்சேயின் ஆட்சியில் ஈழத் தமிழர்கள் மிகப்பெரிய அழிவை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். தென்காசியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அன்று மகனாராம் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறைக்கு பதிலாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்க சட்டமன்ற அறிவுப்படுத்தினார். யார்? இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மறைமுக தேர்தல் கொண்டு வந்த காரணத்தினாலே அதை எதிர்க்கின்ற கண்டனம் தெரிவிக்கின்ற எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைய தினம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபொழுது மறைமுக தேர்தல் கொண்டு வர என்பதற்காக சட்டமன்றத்திலே அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார், சட்டத்தை அறிவுப்படுத்துகின்றார். 31/8/2006 என்று திரு ஸ்டாலின் கூறுகையில் அதற்கு விளக்கம் அளிக்கின்றார். அசாம், குஜராத் என்று பல மாநிலங்களை பட்டியலிட்டு அங்கெல்லாம் மறைமுக தேர்தல் மூலம்தான் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்று கூறி தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் கோருகிறார். மேலும் திரு ஸ்டாலின் அவர்கள் 31/8/2006 என்று தீர்மானத்தின் மீது பேசும்போது மேயர் ஒரு கட்சியை சார்ந்தவராகவும் அதேபோல் மெஜாரிட்டியாக வரக்கூடிய உறுப்பினர்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்களாகவும் வந்துவிடுகின்ற காரணத்தினால் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவையிலே வைத்து மன்ற கூட்டத்திலே வைத்து அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்படுகிறது. அதனால் மக்களுடைய பிரச்சனைகள் தேக்கமடையக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. காரணம் ஒரு பக்கம் என்று அவர் அவைகளை குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் உதாரணத்திற்கு விழுப்புரம், விருதாச்சலம் நகராட்சிகளை குறிப்பிட்டு 2001 தேர்தல் நடத்ததற்கு பிறகு இதுவரையில் ஆகஸ்ட் 2006 வரை இந்த 2 நகராட்சிகளில் முறையாக கூட்டங்கள் நடைபெறவில்லை, முன்வைத்து நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களும் அங்கே முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த நிலைகளெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இப்பொழுது இந்த முறையை நாங்கள் அமல்படுத்தியிருக்கிறோம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் 2006 சட்டமன்றத்திலே இதை குறிப்பிடுகின்றார். அதனால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். இப்போதும் அதாவது 2019 பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் போன்ற மெட்ரோ ரயில்கள் மறைமுக தேர்தல் மூலம்தான் மேயர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். பார்த்தவை இந்திய செய்திகள். தொடர்பான சர்வதேச செய்திகள். ஹொங்கோவில் இடம்பெற்ற விமான விபத்தில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஹொங்கோவில் இடம்பெற்ற விமானம் விபத்தில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹொங்கோவின் ஹோமா நகரில் இருந்து பேனி நகரை நோக்கி பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விமானம் மேம்பண்டு என்ற இடத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் காரணமாக 24 தீவிரவாதிகள் பலியாகியுள்ள அதேவேளை 2 இராணுவ வீரர்களும் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் தர்சாப் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆப்கான் பாதுகாப்பு படையின் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் போது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் சம்பவம் உள்ளது. இந்த மோதல் சம்பவம் காரணமாக 24 தீவிரவாதிகள் பலியாகியுள்ள அதே வேளை 2 இராணுவ வீரர்களும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்து டீகா என்ற பகுதியில் 5.9 ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பார்த்தவை சர்வதேச செய்திகள், தொடர்வன விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி இன்னிங்ஸ் மற்றும் 65 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி இன்னிங்ஸ் மற்றும் 65 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. மவுண்ட் கான்வாய் மைதானத்தில் கடந்த 21 தேதி ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸிற்காக 353 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த நியூசிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 615 ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸில் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து 262 ஓட்டங்கள் பின்னணியில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இங்கிலாந்து அணி 197 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் நியூசிலாந்து அணி இன்னிங்ஸ் மற்றும் 65 ஓட்டங்களால் வெற்றி ஈட்டியமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் பிரதான வீதியில் அமைந்துள்ள கடைகள் தீ விபத்தின் காரணமாக முற்றாக சேதமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவி வருகின்ற மழையுடனான காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வள்ளிப்புணம் காளிகோவிலடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞன் ஒருவர் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.